கோவிட்-19ஐ கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்நோயை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து நேற்று அவர் மாநில முதலமைச்சர்களுடன் ஆய்வு செய்தார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது பேசிய பிரதமர், கோவிட்-19 வைரஸ் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் பணியில் நாம் நெருக்கடியான கட்டத்தில் உள்ள போதிலும் யாரும் அச்சமடைய தேவையில்லை என்றார். இந்த விவகாரத்தில் தொடர் கண்காணிப்பு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த வைரஸை கட்டுப்படுத்தும் பணியில் அடுத்த 4 வாரங்களில் பெருமளவிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். குறிப்பாக பொதுமக்கள் பெருமளவு கூட்டம் சேராமல் தவிர்ப்பது அவசியம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நடவடிக்கையை மாநில முதலமைச்சர்கள் முழுமையாக உறுதி செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்துவதில் மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை பாராட்டிய பிரதமர், முதலமைச்சர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதோடு யோசனைகளை தெரிவித்ததற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் மாநில அரசுகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். சுகாதார பணியாளர்களின் எண்ணிக்கையை போதுமான அளவுக்கு உறுதி செய்வதோடு சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். தேவையற்ற விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் கள்ளச்சந்தையை ஒழிக்கவும் முதலமைச்சர்கள் அந்தந்த மாநில வர்த்தக அமைப்புகளுடன் ஆலோசனைகள் நடத்த வேண்டும் எனவும் பிரதமர் அறிவுறுத்தினார். இந்த விவகாரத்தில் தேவைப்பட்டால் சட்ட நடைமுறைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள பொருளாதார சிறப்பு நடவடிக்கை குழு பொருளாதார சவால்களை திறமையாக கையாள்வதற்கான வழிமுறைகளை வகுக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த ஆய்வில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேச முதலமைச்சர்கள் பங்கேற்று தத்தமது மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து